Welcome to the Kadaha, the story corner, the enchanted horse, Mayak Kudirai, tales from Arabian Nights. பாரசீகத்தின் சுல்தான் ஒரு வளமான நாட்டை ஆண்டு வந்தான். அவனுடைய நாடு முழுவதும் புதிய மற்றும் அற்புதமான விஷயங்களால் நிரம்பியிருந்தது. ஒரு நாள் வழிப்போக்கன் அவருடைய அரசவைக்கு வந்தான். அந்த வழிப்போக்கன் உண்மையில் மிகவும் படித்தவன். அவன் பறக்கக்கூடிய ஒரு அழகான மரக்குதிரையை செய்திருந்தான். அரசவையில் எல்லாரும் அதை பார்த்துவிட்டு வியந்து போனார்கள். அதை வாங்க விரும்புகிறேன், என்ன விலை என்று கேட்டான் சுல்தான். அதை கேட்ட யாத்ரீகன், உங்கள் இளவரசியை எனக்கு மணமுடித்து வைத்தால் நான் இதை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றான். சுல்தானும் இளவரசியும் இதற்கு ஒப்புக்கொண்டனர். ஆனால் அந்த அற்புதமான குதிரையை வாங்குவதற்கு முன்னால் இது எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள என் மகன் இதில் ஏறி பயணம் செய்ய விரும்புகிறேன் என்றான் சுல்தான். வழிப்போக்கனும் அதற்கு ஒப்புக்கொண்டான். ஆனால் இதில் இப்படி பயணம் செய்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளாமலே இளவரசன் குதிரையில் ஏறி பறந்து சென்றான். பறந்து சென்ற இளவரசன் திரும்பி வரவில்லை. சிறிது நேரம் கழித்து எல்லாரும் கவலைப்படத் தொடங்கினர். அவர்கள் எல்லாரும் இளவரசன் விபத்தில் சிக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று திடமாக நம்பினார்கள். வழிப்போக்கன் தான் இதற்கு காரணம் என்று சொல்லி சுல்தான் அவனை சிறையில் அடைத்தார். உண்மையில் இளவரசன் வழி தவறி போயிருந்தான். சிறிது நாட்கள் கழித்து அவன் ராஜ்யத்துக்கு திரும்பி வந்தான். எல்லோரும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தனர். யாத்திரிகன் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டான். சுல்தானும் அவனது மக்களாலும் தண்டிக்கப்பட்ட யாத்திரிகன் மிகுந்த கோபம் கொண்டான். அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பித்து தன் பழியை தீர்த்து கொள்ள அவன் உறுதியாக இருந்தான். சில நாட்கள் கழித்து இளவரசி மிகவும் நோய்வாய்ப்பட்டாள். அரசர் அவளை குணப்படுத்துவதற்கு நிறைய பரிசு கொடுப்பதாக அறிவித்தார். ஆனால் அந்த நாட்டில் யாரும் அவளை குணப்படுத்த முடியவில்லை. வழிப்போக்கன் இதை ஒரு நல்ல வாய்ப்பாக கருதினான். அவன் மருத்துவன் போல் வேடம் போட்டுக்கொண்டு அரண்மனைக்கு சென்றான். நான் இந்த இளவரசியை குணப்படுத்துகிறேன் என்று கூறி அவன் தொடர்ந்து இளவரசியும் மாயக்குதிரையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றான். சுல்தான் அவன் சொன்னபடியே செய்தான். வழிப்போக்கன் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு மாய பொடியை எடுத்து இளவரசியின் மேல் தூவ அவள் குணமடைந்தாள். அதே சமயம் எல்லாரும் என்ன நடக்கதென்று உணர்வதற்குள் இளவரசியை தூக்கி கொண்டு மாயக்குதிரையின் மீது வைத்து கொண்டு வழிப்போக்கன் பறந்து விட்டான். சுல்தானுக்கு மிகவும் கோபம் வந்தாலும் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. கடைசியில் வழிப்போக்கன் பழி தீர்த்து கொண்டான். அவனும் இளவரசியும் தொலைதூரம் பயர்ந்து சென்று அங்கு சந்தோஷமாக வாழ்ந்தனர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.